எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் யூடியூப்க்காக நான் என்னென்ன கிராக்கரி திங்ஸ் வாங்கியிருக்கேன், என்னென்ன கிளாஸ் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஷெல்ஃபில் இந்த மாதிரி லைட்டாக ஸ்பாஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டை ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஷீட் ஒட்டுறதுனால கிளாஸ் பொருட்களில் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபோட கேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதுக்காக ஒரு ரெண்டு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டீல் ஆர்கனைசர் அதிகமாக வெயிட் இல்லாட்டி கூட பொருட்களை வச்சா தாங்குற அளவுக்கு போதுமான வெயிட்டோட தான் இருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பாத்திரங்களில் இந்த ஸ்டீல் கம்பிக்கு அடியில் வச்சிடலாம். மைக்ரோவேவ்ல சமைக்கக்கூடிய மூணு பவுல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. எங்க வீட்டில் அவன் கிடையாது, அதனால இந்த பாத்திரத்தெல்லாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல லஞ்ச் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மூணு பாத்திரமுமே ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். டைனிங் டேபிள்ல இதுல சாப்பாடு எடுத்து வச்சு சர்வ் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல பிளேட்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். மோஸ்டா என்கிட்ட இருக்கக்கூடிய பிளேட் எல்லாமே ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இந்த பிளேட்ஸ் எல்லாமே கரெக்டா இந்த கேப்ல செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காஃபி மக் எல்லாத்தையுமே இதுக்கு மேல லைனா அடுக்கி வச்சிடலாம். இந்த ரெண்டு கப்புமே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுல மோஸ்டா காஃபி குடிக்க மாட்டோம். பொதுவா காஃபி குடிக்கிறது எல்லாமே ஸ்டீல் டம்ளர்ல தான். காஃபி குடிக்கிற மாதிரி வீடியோஸ் ஏதாவது மேக் பண்ணா இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த கப்பு சின்னதா இருக்கிறதுனால இந்த ரெண்டு கப்பையும் பெரிய கப்புக்கு மேல அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர் எல்லாத்தையும் இந்த மாதிரி லைனா அடுக்கி வச்சிடலாம். காஃபி மக்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒயிட் கலர் காஃபி கப்பு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் இருக்கு, இதை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோஸ்டா எல்லா யூடியூபர்ஸுமே மிக்சிங்காக இந்த மாதிரி ஒரு பவுலை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இந்த பவுல் மூடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மூடியும் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே ரெசிபி வீடியோ பண்ணும்போது இன்கிரீடியன்ஸ் எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல ஒரு நாலு பவுலும் கிராக்கரியில ரெண்டு பவுலும் இருக்கு. அதுக்கப்புறம் குட்டியா ரெண்டு கிளாஸ் டம்ளர் இருக்கு, இதுல டெசர்ட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆறு சாசர் இருக்கு. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால சாசர் மட்டும்தான் இருக்கு, கப்ல ரெண்டே ரெண்டு கப் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் சேனலுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணும்போது இந்த கிளாஸ் பவுல்ல சர்வ் பண்ணுவேன். இதுல ஏதாவது டெசர்ட் வச்சு சர்வ் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட் இருக்கு, இதையும் இந்த பிளேட் இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம். ரெண்டு ஆர்கனைசரை வச்சு ஒரே ஷெல்ஃபில் இவ்வளோ பொருட்களை நம்மளால அடுக்கி வைக்க முடியுது. பாத்திரம் வைக்கிற இடத்துலையும் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மசாலா போட்டு வச்சிருக்கிற பாட்டில்ஸை கூட இந்த மாதிரி ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.